அனைவருக்கும் வணக்கம். இந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறாங்க, தேடை அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே கண் இருக்குது அப்படி தானே, அது இல்லை, இங்கே இருக்குன்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்ருக்கேன், அதல்ல. ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை பாருன்னாங்க, அவ்வளோதான். ஊனம் என்பது இப்படி பார்க்கும்போது புலன்கள் வழியாக, கண் வழியாக புலன் போகுது, அப்படி போய் உங்களை காற்று புசு புசுன்னு போகுது. அந்த ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை பாருனாங்க. ஞானக்கண் ஒக்கர் இங்கே இல்லை. அந்த ஞானக்கண்ணு பலவித எண்ணலைகளை பலகோடி ஜென்ம அலைகளை சூழப்பட்டு உள்ளது. அந்த எண்ணலைகளை விழிக்க செய்ததான், விழித்தாதான் ஞானக்கண் திறக்கும் அப்படிங்களா. அதாவது ஒரு குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் கற்பனை இருவாமல் ஜீன்ஸ் இருக்கிறாங்க. குழந்தை பிறந்து வந்தவுடன் நான்கு வித எண்ணலைகள் மூளையை சூழ்ந்துருது. என்ன, இதுவரை இந்த பிரிவில் எது எனக்கு அந்த எண்ணலைகள், ரீசன்ட் அம்மா அப்பா, பரம்பரை அம்மா அப்பா குணம், தற்சமய புத்தி, இது வித நாலு எண்ணலைகள் மூளை தாக்கி கொண்டு இருக்கிறது. பத்து பலகோடி ஜென்ம அழுக்கு, சுற்றுப்புற சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, குழந்தை வழிபாடு குறை, கர்ம வினை, இறந்தாக்கு முறையாக சாந்தி செய்யாது, மனைவி சாஸ்திரம், தீய சக்தி, அடுத்து வந்து நம்மை நாம தாழ்த்தும் சுற்றுப்புற சூழ்நிலை, இந்த எண்ணல் மூளையை தாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த உடம்புல ஒம்பது இடத்துல தேங்கியிருக்கு. மூளை, இருதயம், ஏழு சக்கரங்களில், இது எல்லாம் நினைக்க நினைக்க எண்ணலைகள் மூளையில் பதிவாகிட்டே இருக்குது. இது அத்தனையும் அடங்கு செய்து அழிச்சாதான் மூணாவது கண் திறக்கும். இல்லைன்னா கண்ணை மூடி தேடை அது சொல்கிறாங்கன்னு போய், எந்த பயிற்சி உண்மையான பயிற்சி அல்ல 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 என்பதை உறுதியாக கூற முடியும். நம்ம வாசிய பயிற்சியில் மூணாவது திறப்பது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.